இல்லைங்க டாக்டர், எனக்கு என்னமோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்க முடியல, நான் ஒல்லியாக தான் இருக்கிறேன், என்னோடய உறுப்பு உண்மையாலுமே இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் என்னுடைய நண்பர்களுக்கோ இல்லை நான் சில காட்சிகள் பார்க்கும் பொழுது, சில வீடியோ காட்சிகளை பார்க்கும் பொழுது, சில படங்களில் பார்க்கும் பொழுது மற்ற ஆண்களுக்கெல்லாம் உறுப்பு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி நான் பார்க்குறேன், ஆனால் எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போது நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்வேன். நீங்கள் உங்கள் உறுப்பை பார்க்கும் பொழுது சின்னதாக தான் தெரியும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒருத்தர் பார்க்கும் பொழுது அவங்க உறுப்பு வந்து இடுப்பு கீழே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேலேருந்து பார்க்கும் பொழுது இந்த உறுப்பு வந்து முழுசாகவே அவங்களுக்கு தெரியாது, உறுப்பினுடைய பாதி பகுதி தான் தெரியும். ஏன்னா வயிற்றுப்பகுதி கொஞ்சம் மறைச்சிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரூட் ஆஃப் த பென்னிஸ், அந்த ஆண் உறுப்பு எங்கிருந்து ஆரம்பிக்குதோ அந்த பகுதியிலேருந்து அவனால் பார்க்க முடியாது. அப்போ மேலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு பாதி தான் தெரியும். ஆனால் மற்றவர்களுடைய உறுப்பை பார்க்கும் பொழுது அவங்க உறுப்பினுடைய ஆரம்பத்திலேருந்தே பார்க்க முடியும். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா, இந்த பேனா பார்த்தீங்கன்னா சைடில் முழுசும் தெரியுது இல்லையா, அந்த மாதிரி அந்த ரூட் ஆஃப் த பென்னிஸ்லேருந்தே தெரியும் பொழுது மற்றவர்கள் உறுப்பு பெருசாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தெளிவடைந்துக்குவாங்க. அதையும் தாண்டி, இல்லைங்க டாக்டர் எனக்கு என்னமோ என் உறுப்பு சின்னதாக தான் இருக்க மாதிரி இருக்குது, இந்த சைஸில் இருக்கக்கூடிய உறுப்பை வைத்து என்னால் திருமணம் செய்து கொண்டு என் மனைவியுடன் சந்தோஷமான ஒரு தாம்பத்திய வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படிங்கிற டவுட் இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள் புரிய வைப்போம், அதாவது ஒரு பெண் உறுப்பினுடைய ஆழம் எவ்வளோ அப்படிங்கிற விஷயத்துக்கு என்ன தெரியாதுங்க டாக்டர்னு சொல்லுவாங்க. இயற்கையாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண் உறுப்பினுடைய இந்த வெஜினல் கனால், இந்த வெஜினல் கனால்னு சொல்லக்கூடிய அதனுடைய ஆழம் பார்த்தீங்கன்னா 3 to 3.5 inches தாங்க. அதில் ஒரு பெண்ணால் செக்ஸ் உணர்வை உணர்ந்து கொள்ளக்கூடிய பகுதிங்கிறது பார்த்தீங்கன்னா 1.5 inches, அந்த டாப் அவுட்டர் லேயர் 1.5 inches மட்டும்தான் பெண்களால் உணர்ந்துக்க முடியும். அப்போது ஒரு பெண்ணுக்கு செக்ஸ் உணர்வை உணர்ந்து கொள்ளக்கூடிய பகுதிங்கிறது அவுட்டர் 1/3 ஏரியா, அவுட்டர் 1.5 inches அப்படின்னு சொல்லும் பொழுது மீதி இருக்கக்கூடிய 1.5 inches எதுன்னு பார்த்தீங்கன்னா விந்தை தேக்கி வைத்து கொள்ளக்கூடிய ஒரு டேங்க் மாதிரி தான் செயல்படும் அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு சொல்லுவோம். அப்போ நாங்கள் திருப்பி கேட்போம், அப்போது உங்களுக்கு எத்தனை இன்ச் ஆண் உறுப்பு இருந்தால் செக்ஸில் முழுமையாக ஈடுபட்டு உங்கள் மனைவியுடன் சந்தோஷமாக இருக்க முடியும்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, 1.5 inches இருந்தாவே போதுங்க டாக்டர், எனக்கு ஆல்ரெடி 1.5 inches இருக்குது, விரைப்பானால் 3-4 inches கூட ஆயிரும், அப்போது இந்த சைஸில் இருக்கக்கூடிய உறுப்பே போதுமானது அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆண்மகள் எல்லாத்துக்குமே உறுப்பை பற்றி அதனுடைய நீளத்தை பற்றி கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லைங்க. 2 to 3 inches இருந்தாலே போதும், முழுமையாக தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியுங்கிறதா உண்மை. ஸோ உறுப்பினுடைய நீளத்தை பெரிதாக்கி கொள்ள வேண்டும், இல்லை இது பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தேவையில்லாத மருந்துகளையும் மருத்துவ சிகிச்சையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் உண்மை.